ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரில்ஸ் பண்ணுறது, ட்ரில்லிங் மிஷினை எப்படி கையாளுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ட்ரில்லிங் மிஷின் வீட்டுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். வீட்டில் டிவி ஆன் பண்ணுறதுலேருந்து, டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படும். அப்படிப்பட்ட ட்ரில்லிங் மிஷினை நம்ம வந்து சொந்தமாக வாங்கி வச்சு பயன்படுத்தலாம், இல்லை வாடகைக்கு எடுத்தும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினில் எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரில்லிங் மிஷின். இது எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது நான் யூஸ் பண்ணுற எக்ஸலண்ட்ன்ற ஒரு பிராண்டு பவர் ட்ரில்லிங் மிஷின். இந்த மிஷின் வந்து ஹேமர் ட்ரில்லிங் டைப் மிஷின் இது. ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட பவர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸ். இந்த மிஷினோட பவர் கெப்பாசிட்டி 800 வாட்ஸ். 20 mm ட்ரில் பிட் வரைக்கும் நீங்கள் இதில் போடலாம். இதில் 850 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். இது வந்து பவர் ஹேமர் ட்ரில்லர் சொல்கிறது. இது நம்ம வீட்டில் மினி பவர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மிஷினை பேசிக்காகவே நம்ம வந்து காங்கிரீட் அந்த மாதிரியான செவத்தில் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கும், செங்கல் இருக்கக்கூடிய செவத்தில் ட்ரில் பண்ணுறதுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்க்ரூவிங் பண்ணுறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். மெட்டல் பீசஸை நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான அப்ளிகேஷன்ஸுக்கும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு மிஷினு. இதை நான் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் மாடல் மிஷின் தான் இது. இந்த மிஷினோட காஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 2000 ருபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது ஆன்லைன்லையும் கிடைக்குது, வெளியிலேயே மார்க்கெட்லையும் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ட்ரில்லிங் மிஷினில் என்னென்ன ட்ரில் பிட்ஸு, என்னென்ன அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? முக்கியமாக இந்த ட்ரில் பிட்ஸு, இந்த ட்ரில் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா செவத்துக்கு போகிறதுக்கு தனி ட்ரில் பிட் இருக்குது. ஸ்க்ரூவிங் பர்பஸ், அதாவது மெட்டலில் நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு தனி ட்ரில் பிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணணும். இதை எப்படி பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காங்கிரீட்டுக்கு நீங்கள் ட்ரில் பண்ணணும், செவத்தில் ட்ரில் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பட்டன் டைப் பிட்ஸு இந்த மிஷினில் ரெடிலி ஃபிக்ஸபுளாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த பிட்டை வந்து வாங்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான தொலை போட போகிறீங்க, அதாவது அந்த ஹோலோட டயாமீட்டர் எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து நீங்கள் இந்த பிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிட்டோட சைஸ் வந்து இந்த சைடில் இந்த பிட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 18 போட்டிருக்கு. இது 8 mm பிட்டு, ட்ரில் பிட்டு. இது 8 mm ஸ்க்ரூக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 mm பிட்டு, இது 6 mm போட்டிருக்கு. ஸோ 6 mm நீங்கள் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூஸு. ஸோ இந்த ரெண்டு பிட்டும் வந்து காங்கிரீட்டு செவத்துலலாம் நீங்கள் வந்து போடுறதுக்கு பயன்படுத்த முடியும். இந்த பிட்டு இப்போ இங்கே இருக்கீங்களா, அந்த 4 பிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 4 பிட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் போடுறது. அதாவது நீங்கள் மெட்டலில் தகுடு இல்லை வந்து ஒரு 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 சின்ன பிட்டு பீஸு மெட்டல் பீசஸ்லாம் வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிட்ஸை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து HSS பிட்டுன்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்பீட் ஸ்டீல் பிட்டு. இந்த பிட்டு மூலிமா நீங்கள் மெட்டல்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த பிட்டில் இதில் கீழேயே வந்து உங்களுக்கு இதோட சைஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், 4 mm, 6 mm அந்த மாதிரி அதோட mm வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் உங்களுக்கு துருப்பிடிச்சதுனால தெரியல, ஆனால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கக்குள்ளே பார்த்து வாங்க முடியும். இந்த மெட்டல் பிட்ஸை போடுறதுக்குன்னு தனியாக செக் இருக்குது. ஏன்னா இந்த மிஷினில் வந்து டேரெக்டாக மெட்டல் பிட்ஸை போட முடியும். ஏன்னா இந்த மெட்டல் பிட்ஸ் எதுவுமே வந்து பட்டன் டைப்பில் வராது, வர்ற பிட்டு எதுவும் பட்டன் டைப்பில் வராது, ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் வராது. ஸோ அதனால் இந்த பட்டன் டைப்பில் இருக்கிற செக்கை ஃபிக்ஸ் பண்ணி இந்த செக்கோட கீன்னு சொல்லுவோம், இந்த கீயில் நம்ம வந்து இந்த பிட்டை உள்ளார வச்சு ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட சிஸ்டம். நான் இது எப்படி பண்ணுறது ஒன்று செஞ்சு காட்டுறேன். இந்த டேப் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ட்ரில் மிஷின் வாங்கினீங்கனாக்கா இது செட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த டேப்பை வச்சு தான் நீங்கள் வந்து எவ்வளோ டெப்த்து வந்து நீங்கள் வந்து பிட்டை வந்து உள்ள செவத்துலையோ இல்லை ஒரு பீஸ்லேயோ வந்து நீங்கள் அதில் இறக்குறீங்கனாக்கா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அதை இறக்குறீங்கன்றத மார்க் பண்ணுறதுக்கு இந்த டேப்பை யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரில் பண்ணக்குள்ளே எவ்வளோ தூரம் அந்த ட்ரில்லிங் உள்ளார போகுது, பிட்டு உள்ளார போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்காக இந்த டேப்பும் வந்து நீங்கள் எப்பயுமே மிஷின் கூட அந்த பாக்ஸில் வச்சுருங்க. இந்த மிஷினில் நாப் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து காங்கிரீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரில் பண்ண போகிறோம், அதனால் ஹேமர் மோடில் தான் வைக்கணும் நம்ம எப்பயுமே. ஸோ அந்த காங்கிரீட் இந்த மாதிரி வந்து ஹெவியான இதில் வந்து நம்ம வந்து போடக்குள்ள கண்டிப்பாக ஹேமர் மோடில் வைக்கணும். மெட்டலில் வைக்கக்குள்ள, உட்டில் வைக்கக்குள்ள, ஸ்க்ரூ மோட்டில் வச்சு தான் நம்ம ட்ரில் பண்ணணும். சரிங்களா? ஸோ காங்கிரீட்டுக்கு போகிறோம்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து ஹேமர் மோட்டில் தான் வைக்கணும். இந்த பார்க்கிங்கில் வந்து ரெண்டு ஸ்விட்ச் இருக்குது, ரெண்டு நாப் பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹேமர் மோடு, இன்னொன்று ஜீரோ, அதாவது ஜீரோன்றது ஸ்க்ரூ மோடு, ஒன்றுன்றது ஹேமர் மோடு. இப்போ பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது மேனுவல்லையும் இருக்கும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிட்டு எப்படி நான் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம ஒரு 6 mm பிட்டு வச்சுருக்கோம். இப்போது ஒரு காங்கிரீட் பிட்டை போட போகிறோம். பாருங்கள், இந்த பிட்டு வந்து இந்த செக்கில் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பொறுமையாக வந்து பாருங்கள், இன்செர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், லாக் ஆகிடும். இப்படி ப்ரெஸ் பண்ணோடனே உள்ளார போயிடுவாங்க. உள்ள போய் லூஸாக ஆடுற மாதிரி தான், நான் பயப்படாதீங்க, கரெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணுவோம், அந்த இடத்த மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ண போகிறோம். பாருங்கள்,
உங்களுக்கு இந்த ஹேமர் மோட்டில் இருக்குள்ள ட்ரில்லோட சவுண்டே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள். ஹேமர் அடிக்கிற மாதிரியே சவுண்டு கிடைக்கும். கீழே வந்து இந்த செக்கை வந்து இழுக்கிற மாதிரி, இந்த ரப்பரை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இதை நீங்கள் இழுத்துட்டு இந்த பிட்டை இழுத்தினா வந்துடும் வழி. ஸோ இவ்வளோ ரொம்ப சிம்பிளுங்க, கஷ்டப்படவே தேவை. போடுறது எப்படி பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா வராது, வெளியே வரவே வராது, இழுத்தா வராது, மூவ் வர மாதிரி வர வெளியே வராது. ஆனால் நீங்கள் இதை வெளியே எடுக்கணும்னா இதை ரிவர்ஸ் இழுத்துட்டு அதன் பிறகு இழுத்தினா வந்துடும். ஸோ இதுதான் இந்த பொருத்தர் துணி மூவ் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உட்டுலேயோ இல்லை மெட்டல்லையோ எப்படி ட்ரில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதான் மெட்டல்லையும் உட்டுலையும் போடக்கூடிய செக்கு. இந்த செக்கில் நீங்கள் இந்த பிட்டை உள்ளார வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிங்கன்னா இது வந்து நாலு பல்லு, மூணு பல்லு இருக்குது, மூணு பல்லு போயிட்டு இந்த பிட்டை வந்து பிடிச்சிக்கணும் தெளிவாக. சரிங்களா, பரவாயில்லைங்க. இப்போ பண்ணிட்டீங்க, இப்போ பண்ணிட்ட பிறகு அதே டைப் தான், அதே பட்டன் டைப் தான், ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பொசிஷன் பார்த்து லாக் பண்ணிடலாம். கீயை லாக் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ கொஞ்சம் சிரமம் படுற மாதிரி சில இதெல்லாம் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்ல, நீங்கள் தைரியமாக போடலாம். இல்லை இப்போது ட்ரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி காங்கிரீட் மோடு ஹேமர் மோடில் வச்சுருக்கோம். இந்த நாப்பை நம்ம ஸ்க்ரூ மோடுக்கு மாற்றோம். ஸ்க்ரூ மோடு மாதிரி ட்ரில் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ட்ரில் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த சத்தத்துக்கும் இந்த காங்கிரீட்டில் போடுறதுக்கு சத்தத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எப்பயுமே காங்கிரீட் மோடில் போட மட்டும் ஹேமர் மோடில் வைக்கணும். மெட்டல்லையும் வைக்கக்குள்ள இந்த நார்மல் மோடு, அதாவது ஸ்க்ரூ மோடு, அந்த மோடில் வச்சிங்கனாலே போதும். ட்ரில்லிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற ஃபோட்டோ ஃப்ரேம், கேலண்டரு, கடிகாரம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ச்லேருந்து 1.5 இன்ச் சைஸு ஸ்க்ரூ இருந்தாலே போதும். மோஸ்ட்லி நீங்கள் ஆணி யூஸ் பண்ணாதீங்க, ஆணி யூஸ் பண்ணிங்கன்னா போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள், ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ மூலியமாக நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த இடம்னா கட்டி எடுக்கலாம் திரும்ப. ப்ளஸ் இந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸ் ஆஃப் த பிட்டு நீங்கள் வந்து வாங்கணும். நீங்கள் வாங்குகிற பிட்டு வந்து 4mm R6mm இருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் யுவர் பிட்டு வந்து 8mm தாண்டக்கூடாது. அதனால் 4, 6, 8, 3 இதுக்குள்ளார நீங்கள் பிட்டு யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள அதுக்கான ரா ப்ளக்னு சொல்லுவாங்க, இல்லை புல்லு கட்டன்னு சொல்லுவாங்க. முன்னையெல்லாம் வந்து கட்டையை வச்சு அடிப்பாங்க, இப்போ வந்து ரா ப்ளக்னு பிளாஸ்டிக்லேயே விற்குது. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரூவோட சைஸ் கட்ட மாதிரி அந்த ரா ப்ளக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை ரா ப்ளக்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் ஃபிஷர்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் ஹார்ட்வேர் கடையில் சொல்கிற வார்த்தைகள். சரிங்களா, இது தெரிஞ்சுன்னா நீங்கள் இதை வாங்கி உங்களோட ட்ரில்லிங் மிஷின் கிட்டில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் தேவையான வேலைகளை வந்து நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.